மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து தேவூர்ல இருந்து ரேவதி பேசுறேங்க ஐயா. சேலம் மாவட்டம் ரேவதி. ஆமாங்க ஐயா. எந்த ஊரு? தேவூர்ல இருந்துங்க. தேவூர். ஆமாங்க. என்ன செய்றீங்க? நீங்க படிக்கிறீங்களா, வேலை பார்க்கறீங்களா? பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க ஐயா. ஓ, பிஏ ஆங்கில இலக்கியம் படிச்சுட்டு இல்லத்தரசியா இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. நம்ம நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறீங்களா? பாத்துட்டு இருக்கேங்க. சரி, உங்களுக்கு அறிவியல் பிடிக்குமா? ஆங்கில இலக்கியம் எல்லாம் படிக்கிற அறிவியல் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாரு? மிக லேசான உலோகம் எது? அதாவது எடை மிக நிறை மிக குறைந்த லேசான உலோகம். அடிப்படையில் மிக லேசான தனிமம் லித்தியம் என்பது சரியான விடை. சரி, இப்போ நம்ம உங்களுக்கு சோதனை கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். பாருங்க, சோதனை பாருங்க. இங்கே தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், தெரியல உங்களுக்கு? இங்கே தண்ணி இருக்கு, இருக்கா? இருக்கு. நம்ம தண்ணி இருக்கு. இப்போ தண்ணியில் என்ன செய்யறேன் அது இருக்கட்டும். இப்போ நான் கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்கிறேன், தாள் இருக்கு, இருக்கா? இருக்கு. இப்போ இந்த தாளை என்ன செய்யறேன், இப்போ கிளிக்கிறேன். இங்கே பாருங்க, சத்தம் தொடுதா? கிளிக் பேப்பரை கிளிக்கும் போது நல்ல சத்தம் வருது, வருது. இப்ப என்ன சார், அதே பேப்பரை தண்ணிக்குள்ள மூக்குறோம். தண்ணியில முதல்ல ஊற வைங்க, கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா நனைச்சிருங்க. நனைச்ச அப்புறம் பேப்பரை கிழிச்சா அந்த ஒலி வருமா வராதா? இப்ப கேள்வி புரிஞ்சுதா? வந்து இப்ப என்ன பண்றேன், பேப்பரை நான் நல்லா நனைக்கிறேன், தட்டில போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு திரும்ப கிழிக்கணும். அப்படி கிழிச்சா அந்த சத்தம் வருமா வராதா சொல்லுங்க. வராதுங்க ஐயா. ஏன்னு சொல்லுங்க, நம்ம செஞ்சு பார்த்துருவோம். இப்போ பாருங்க, சாதாரணமாக இந்த வெளியே கா இந்த மாதிரி சொல்லுங்க. அந்த வெற்றிடத்தெல்லாம் தண்ணி நிரப்பி இருக்கிறதுனால மேபி வராத இருக்கலாம். வெற்றிடம் எதுல இருக்கு? தண்ணியில போட்டு பாருங்க, இப்ப பாருங்க, வந்து இப்ப கிளிக்கிறேன், சத்தம் வருதா? வரல. உங்களுக்கு புரிஞ்சிச்சு, சத்தம் வரல. இப்ப இதான் கேள்வி, ஏன் கிளிக்கும் போது சத்தம் வருவது இல்லையே, ஏன்? ஒளிய வந்து தண்ணி எடுத்துக்கிறதுனால சத்தம் வரலீங்க. தண்ணி எடுத்துக்காது, தண்ணி விட்டு வெளியே எடுத்துட்டோமே. இந்த நனைஞ்ச பொழுது அது ஏன் இந்த ஒளி உருவாக்குவது இல்லை, அதான் கேள்வி. இப்படி இருக்கு, இங்க பாருங்க, கிழிச்சு கிழிச்சு காட்டுற ஒண்ணு, கொஞ்சம் கூட சத்தம் வரல, நல்லா நனைஞ்சிருச்சு. புரியுதா? இப்ப அது இருக்கட்டும், எப்படி ஒரு ஒலி உருவாகும்? இப்ப நான் வந்து பாருங்க, பாருங்க, கை தட்டுறேன். ஒரு இரண்டு பொருள்கள் கையை தட்டும் பொழுது நம்ம கைக்கு இடையுள்ள காற்று மூலக்கூறுகள் அதிர்வடைகின்றன. ஏதாவது ஒன்று அதிர்வடைந்தால்தான் ஒலி வரும். நம்ம குரல் நான் அதிர்வடைகிறது, அதனால ஒலி வருகிறது, பேசுகிறோம். இப்போ இங்க வந்து சாதாரண பேப்பரை கிளிக்கும் போது அந்த ஒலி வருது. அப்ப என்ன அதிர்வடைகிறது அங்க? அந்த தாள் கிளிக்கும் பொழுது ஏதோ ஒன்று அதிர்வடைகிறது. இந்த துகள்கள் வந்து அந்த துகள்கள் வைப்ரேட் ஆகிறதுனால அதுல ஒலி வருது. இப்ப பேப்பர் இல்ல, நான் தண்ணியில் நினைச்சிட்டா என்ன ஏன் வரல? அப்போ அந்த தாளை வந்து தண்ணியில் நனைத்து ஒன்று சேர்ந்ததுனால ஒன்று சேர்ந்தது இல்ல, வைப்ரேஷன் கொஞ்சம் நடக்காதுங்க. அதான் எனக்கு அதான் விடைய கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த நனைந்த தாளில் அதிர்வுகள் குறைவு, மிக மிக குறைவு.
இதில் எப்படி வந்து இந்த பே இந்த தாளை கிளிக்கும் பொழுது அதனுடைய மூலக்கூறில் இருக்கக்கூடிய பிணைப்பு உடையும் போது அது அதிர்வடைவதால் அதில் அதிர்வடையும் பொழுது ஒளி வருது. ஆனால் நனைந்த தாளில் இப்படி கிளிக்கும் பொழுது அங்கே அதிர்வுகள் ஏற்படுவதில்லை. அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு அல்லது அந்த பாண்டு அது உடைவது ரொம்ப எளிமையாக உடஞ்சிருது. தண்ணி அதில் உள்ள ஊர் இருக்கிறனால, தண்ணி இருக்கிறனால அந்த நீர் மூலக்கூறுகள் உள்ளே இருப்பதால் அந்த பிணைப்புகள் பாண்டு அந்த பிணைப்புகள் உடைவது ரொம்ப எளிமையாக இருக்குது. அதனால் அதிர்வுகள் வருவதில்லை. ஓரளவுக்கு சரியாக விடைய சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது.